அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொது தமிழில் இருந்து தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும்ல மறைமலை அடிகளாரை பற்றி 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தனித்தமிழ் இயக்கத்தின் இரு பெரும் முன்னோடி தலைவர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? ஆன்சர், பரிதிமார் கலைஞர் மற்றும் மறைமலை அடிகள். ஆன்சர் என்ன? பரிதிமார் கலைஞர் மற்றும் மறைமலை அடிகள். அடுத்த வினா, தனித்தமிழ் பற்று காரணமாக வேதாச்சலம் என்ற தன் பெயரை எந்த ஆண்டு மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார்? ஆன்சர், 1916. ஆன்சர் என்ன? 1916. அடுத்த வினா, மறை என்பதன் பொருள் என்ன? மறை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர், வேதம். ஆன்சர் என்ன? வேதம். அலசம் என்பதனுடைய பொருள் என்ன? அலசம் என்பதனுடைய பொருள் என்ன? ஆன்சர், மலை. ஓகேங்களா? அதனால தான் தன்னுடைய வேதாச்சலம் அப்படிங்கிற தன்னுடைய பெயரை, வேதம் அப்படின்னா மறை, சலம் அப்படின்னா சாரி வேதம் அப்படின்னா மறை, சலம் அப்படின்னா மலை, அதான் அதை தான் ரெண்டு சேர்த்து மறைமலை அடிகள்னு தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். அடுத்த வினா, மறைமலை அடிகளார் தான் நடத்திய ஞானசாகரம் என்னும் இதழை எவ்வாறு மாற்றியமைத்தார்? அதாவது ஞான சாகரம் என்ற நூலின் இதழினுடைய பெயரை எப்படி மாற்றிக்கிட்டாரு? ஆன்சர், அறிவு கடல். ஆன்சர் என்ன? அறிவு கடல். அடுத்து வினா, மறைமலை அடிகளார் பிறந்த ஊர் எது? ஆன்சர், திருக்கழுக்குன்றம். ஆன்சர் என்ன? திருக்கழுக்குன்றம். கீழ்கண்டவற்றுள் மறைமலை அடிகளார் எழுதிய நூல்கள் எவை? ஆன்சர், முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, பட்டினப்பாளை ஆராய்ச்சி, குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி, திருக்குறள் ஆராய்ச்சி. இந்த நான்குமே மறைமலை அடிகளார் எழுதிய நூல்கள். அடுத்தது, தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழை செழுமையாக வளர செய்தவர் யார்? ஆன்சர், மறைமலை அடிகளார். ஆன்சர் என்ன? மறைமலை அடிகளார். தனித்தமிழ் நடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், மறைமலை அடிகளார். ஆன்சர் என்ன? மறைமலை அடிகளார். மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர், வேதாச்சலம். ஆன்சர் என்ன? வேதாச்சலம். எந்த ஆண்டு மறைமலை அடிகளார் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர், 1905. ஆன்சர் என்ன? 1905. கீழ்கண்டவற்றுள் மறைமலை அடிகளார் தோற்றுவித்த அமைப்பு எது? ஆன்சர், சைவ சித்தாந்த சமாஜம். ஆன்சர் என்ன? சைவ சித்தாந்த சமாஜம். மறைமலை அடிகளாரின் பெற்றோர் யார்? ஆன்சர், சொக்கநாதர் மற்றும் சின்னம்மையார். ஆன்சர் என்ன? சொக்கநாதர், சின்னம்மையார். மறைமலை அடிகளாரின் புனை பெயர் என்ன? ஆன்சர், முருகவேல். ஆன்சர் என்ன? முருகவேல். மறைமலை அடிகளாரின் காலம், மறைமலை அடிகளார் வாழ்ந்த காலம். ஆன்சர், 1876 பிறந்திருக்காரு, 1950 இறந்திருக்காரு. அடுத்தவினா, திருநெல்வேலி சைவ சித்தாந்தம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? ஆன்சர், மறைமலை அடிகளார். ஆன்சர் என்ன? மறைமலை அடிகளார். கீழ்கண்டவற்றுள் மறைமலை அடிகளார் நடத்திய இதழ் எது? ஆன்சர், ஞானசாகரம். ஆன்சர் என்ன? ஞானசாகரம். மறைமலை அடிகளார் நடத்திய ஆங்கில இதழ்கள் எவை? ஆன்சர், டிஸ்டிக் மைனர், தி ஓரியண்டல் விஸ்டம். இந்த ரெண்டு நூல்கள், இந்த ரெண்டு இதழ்கள் தான் மறைமலை அடிகளார் நடத்திய ஆங்கில இதழ்கள்.
சித்தாந்த தீபிகை என்ற இதழை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆ நல்லசாமி பிள்ளை. ஆன்சர் என்ன? ஆ நல்லசாமி பிள்ளை. எந்த ஆண்டு ஆ நல்லசாமி பிள்ளை என்பவரால் தொடங்கப்பட்ட சித்தாந்த தீபிகை என்ற இதழில் ஆசிரியராக பணியாற்றினார்? அதாவது சித்தாந்த தீபிகை என்ற இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? 1867. ஆன்சர் என்ன? 1867. கீழ்கண்டவற்றுள் மறைமலை அடிகளாரினுடைய சிறப்பு பெயர் எது? ஆன்சர் பாருங்க, பல்லாவரம் முனிவர். மறைமலை அடிகளார் பல்லாவரம் முனிவர் என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்தவினா, பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும் என்ற நூல் எந்த ஆண்டு எழுதப்பட்டது? ஆன்சர் 1921. ஆன்சர் என்ன? 1921. அடுத்தவினா, மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி என்னும் நூல் எந்த ஆண்டு எழுதப்பட்டது? ஆன்சர் 1927. ஆன்சர் என்ன? 1927. யோக நித்திரை அரிதுயில் என்ற நூல் எந்த ஆண்டு எழுதப்பட்டது? ஆன்சர் 1922. ஆன்சர் என்ன? 1922. பொருத்துக, அதாவது மறைமலை அடிகளார் எழுதிய நூல்களும் எழுதப்பட்ட ஆண்டும் கொடுத்துருக்காங்க, அதை சரியாக பொருத்தணும். ஃபஸ்ட்டு பாருங்க, தொலைவில் உணர்தல் 1935, மரணத்தின் பின் மனிதர் நிலை 1911, சாகுந்தல நாடக ஆராய்ச்சி 1934, ஞானசாகரம் மாதிகை 1902. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.